வணக்கம். தங்கம்னு சொன்னதும் நம்ம வீட்டு பெண்கள் கிட்ட வர்ற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அந்த சந்தோஷத்தை இரட்டி பார்க்குற மாதிரி ஒரு தங்க சுரங்கமே கிடச்சிருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு. அந்த தங்கம் சுரங்கம் எங்கே இருக்குது, எவ்வளவு தங்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்கம் இன்னைக்கு நேத்திக்கு இல்லை, காலங்காலமாக நம்ம நாட்டோட பண்பாட்டோடையும் பொருளாதாரத்தோடையும் தொடர்பு படுத்தி பார்க்கப்படுது. வீடுகளுக்கு தங்கம் எவ்வளவு அவசியமோ அதே மாதிரி ஒரு நாட்டுக்கும் பணத்தை அச்சடிக்கிறதுக்கு ஈடான தங்கத்தை சேமிக்கிறது ரொம்பவே அவசியம். இந்தியாவில் கனிமங்களை பாதுகாக்கிற ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாங்கிற அமைப்பு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சோன்பத்ராங்கிற ஒரு பின்தங்கிய மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 3000 டன் தங்கம் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தங்கத்தோட இன்றைய சந்தை மதிப்பு சுமார் 12 லட்சம் கோடி இருக்கும் அப்படின்னு மதிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த தங்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆராய்ச்சி 1992 நடந்துகிட்டு இருந்திருக்கு. இதுக்கான ரிசல்ட் நமக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. அந்த சோன்பத்ரா மாவட்டத்தில் இருக்கிற சன்பஹாடிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட 2900 டன் தங்கமும், ஹார்திங்கிற இடத்துல 646 கிலோ தங்கமும் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகத்திலேயே தங்க கையிருப்பில் அமெரிக்கா தான் 8000 டன் தங்கத்தோட முதல் இடத்துல இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் இருக்காங்க. உலக தங்க கையிருப்பு லிஸ்டில் இந்தியா 10வது இடத்துல தான் இருக்கும். இப்போ நாம் கண்டுபிடிச்சிருக்கிற கிட்டத்தட்ட 3000 டன் தங்கத்தை வெளியே கொண்டு வந்தோம்னா உலகத்திலேயே அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துக்கு வந்துடுவோம். இவ்வளவு தங்கம் கிடச்சிருக்கே, தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருக்கா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.